ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஜிகே கொடுத்துட்டானுங்க, ஜிகே அப்புறம் வேல்வர்டே கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 150 காயின்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்பின் பண்ணுவோம், யாராச்சும் ஒருத்தர் கிடைப்பாரான்னு பார்ப்போம். எனக்கு என்னோட கணிப்பு என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு எல்பிஐ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கீழே இருக்கிறது எதனால கேவலமான ஒரு சிபிஐ அரேஞ்ச் சுற்றி கேள்வி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் வேல்வர்டேவே ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேவிட் நரேஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நான் டேவிட் நரேஸ் கார்டை தொடவே இல்லைன்றது தான் உண்மை. சுற்றி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், என்ன ஆப்போ ஸ்டேஜுக்குள்ளே போகுது. எவர்டேசி தானே, எவர்டேசி இல்லையா, லீக் ஆஃப் பிட்வீன் வருது. ஓ, ஃபைவ் ஸ்டார் பிளேயர், போடு போடு பச்சை கலர் லைட்டு. ஏங்க நம்பர் 7, ஏங்க டேவிட் நரேஸுங்க, டேவிட் நரேஸ், டேவிட் நரேஸ், டேவிட் நரேஸ் வேற மாதிரி. ஐயோ என்னையா சொன்னதெல்லாம், தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் நடக்குது. ஐயோ நான் வந்துட்டு எனக்கு மந்திரவாதி போர் வந்துட்டு போலயே. ஸோ டேவிட் நரேஷோட கார்டு வந்துட்டு இன்னைக்கு ரிவியூ பண்ணிடுவோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் நரேஷ் கிடைப்பாருன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் வால்வர் டே சும்மா ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணேன், கிடச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வால்வர் டே ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு இவனை ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு நரேஷ் கிடைக்கிறாரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ இவருக்கு வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியதில்ல, அதனால டீம்ல எடுத்து போட்டலாம். டீம்ல எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பையன் வந்து 96 வரா ஆர்டபிள்யூஎஃப்ல. ஸோ ஒரு லெஃப்ட் ஃபுட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைலுக்கு இங்கே இருந்தோம். ஸோ மேட்சுக்கு எடுத்துட்டு போயிடலாம், ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அக்ரஷனுங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி முட்டிக்கிறானுங்க. ஆனால் பாவி கார்டு என்னங்க, ஸோ கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டம் போனலாம் இருக்கே, இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுவோம். ஸோ நரேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-2 பாஸ் நல்லா உள்ளே ஏறியிருக்கான். ஸோ இதுலேருந்து நல்லா கிராஸ் எடுக்க முடியும், உங்களுக்கு பின் பாயிண்ட் கிராசிங் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல அட்டம் இருக்கு, பின் பாயிண்ட் கிராசிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இருந்தாலும் கோல் கீப்பர் முன்னாடி வந்ததுனால நல்ல சேவ், இருந்தாலும் ரீபவுண்ட்ஸில் வந்த பால் கோல் ஸ்கோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்தால் ஃபுர்காஷிக்கிட்டேருந்து வல்வடேக்கு ஒரு நல்ல பாஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் நரேஷ் ஓப்பன். இந்த இடத்துல நல்ல கோல் எடுக்க முடியும். ஸோ வலது ஃபுட்டில் ஏன்டா அடிக்கிறாடா பாவி, லெஃப்ட் ஃபுட்டில் அடிச்சிருந்தானா நல்ல கோலாக இருந்திருக்கும். ஏன்னா கேர்ள் அவனுக்கு ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு, ஏமாத்திட்டானே. ஸோ வால்வர்டே கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு பாஸ், யோ சமையா பிக்கப் பண்ணுவான் என் பால சமையா எடுத்தான், நல்ல ஒரு ட்ரிப்ளிங் உள்ள போயிட்டு ஃபுர்காஷிக்கு நல்ல பாஸ், இந்த பாஸ் கண்டிப்பா கோலா கன்வெர்ட் ஆகும். கண்டக்ட் வேற மாதிரியான கோல் ஃபுர்காஷி கிட்ட இருந்து. ஃபுர்காஷி பிளஸ் டேவிட் நரேஸோட காம்பினேஷன் செம்மையா இருக்கு. இது ஒரு 3வது கோல் இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விளையாண்டேன், அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கோர் இவங்களோட 2 டியோ தான் அடிச்சானுங்க. இம்மே சூப்பராக இவங்க 2 பேர் காம்போ நல்லா இருக்கும் மக்களே. ஸோ டேவிட் நரேஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரிப்ளிங் இருக்கு, ட்ரிப்ளிங் சூப்பராக இருக்கு. வால்வர்டே கிட்ட எந்த அளவுக்கு அக்ரஷன் இருந்துச்சோ அதே அக்ரஷன், அப்புறமா நல்ல ஒரு ட்ரிப்ளிங் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கு. இவங்ககிட்ட ப்ளஸ்ஸாக என்னன்னா பால் பேலன்ஸும் சூப்பராக இருக்கு மக்களே. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேவிட் நரேஸ் நல்லா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா. ஒரே ஒரு டிஃபெண்டர் தான் ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். நல்ல ஒரு கவல் இருந்தாலும் போல முட்டியிருக்கு, ஆனால் நாரப்பைய போல் டேவிட் நரேஸ் வச்சு நான் ஒரு 9 அட்டம்ப்ட் கிட்ட எடுத்திருக்கேன், இல்லை 7 அட்டம்ப்ட் கிட்ட போல்ல தாங்க முடியிருக்கு, போலே அடிக்க முடியல அவனை வச்சு. ஆனால் பாஸ்லாம் கொடுத்தான்னா வேற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து டேவிட் நரேஸ் வச்சு அடிச்சு பார்ப்போம் அடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல் கீப்பர் சேம் சைடில் பிக் பண்ணிட்டானா கோலை பிக்கப் எடுத்துருவான், லெஃப்ட் சைடில் அடிப்போம், கோல் கனெக்ட் ஆயிருக்கு, செம்மையான ஒரு கோல். கோல் கீப்பர் சேம் சைடில் தான் வந்துட்டு டைவ் பண்ணா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியல, ஏன்னா இவர்கிட்ட கிக்கிங் வரும் ஓரளவு டீசெண்டாக இருக்கிறதுனால கோல் ஆயிருக்கு. நல்ல ஒரு அட்டம்ப்ட் மக்களே. ஸோ நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே, டேவிட் நரேஸ் வச்சு ட்ரிபிள் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு. ஷூட் பண்ணனா இந்த மாதிரி தாங்க மிஸ் ஆகுதுங்க, இது 3வது மிஸ்ஸுங்க. 2 தடவை போல்ல முட்டி போயிருச்சு, இது 3வது தடவை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நெய்மார் நல்ல ஒரு அட்டம்ப்ட், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பால் ரீபவுன்ஸில் டேவிட் நரேஷ் கிட்ட நல்ல ஒரு ஃபினிஷிங்க, சூப்பரான ஃபினிஷ் இந்த இடத்துல. 4 டிஃபெண்டர் காலு கடையில் பூந்துக்கிட்டு போயிட்டு பாம்பு மாதிரி ஒரு கோலை எடுத்து கொடுத்துருக்காரு டேவிட் நரேஷ். நல்ல ஒரு அட்டம்ப்ட். ஸோ கிராஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கிராசிங்லாம் பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் கிராசிங் இருக்கிறதுனால இவரோட கிராஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக கனெக்ட் ஆகும். அடிக்கிற ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு அட்டம் இருக்குது. அதே மாதிரி ஹெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெய்மார்லேருந்து ராபர்ட்சனுக்கு ஒரு நல்ல ஒரு பால், நல்ல த்ரூ கிடச்சிருக்கு, இதுலேருந்து நல்லா கிராஸ் பண்ண முடியும். ஸோ மிட்டில் உள்ளாமல் பார்த்தீங்கன்னா டேவிட் நரேஸ் கிட்ட டேரெக்டாகவே ஒரு கோல். ஆப்பனண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆவேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெட்டர் பண்ணியிருக்காரு டேவிட் நரேஸ். இதில் வந்துட்டு அவரோட ஹெட்டிங்கோட பெனட்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையிலே நல்லா இருக்குங்க. கார்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் டேவிட் நரேஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸிங்க்கு அப்புறம் ட்ரிப்ளிங் அப்புறம் பால் பேலன்ஸ்லாம் ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின் பாயிண்ட் கிராசிங் இருக்கிறதுனால
ஸோ அலெக்சாண்டர் ஆர்னால்டுலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு த்ரூவோ இல்லை பாஸோ கொடுத்து இவங்ககிட்ட இருந்து நல்ல கிராஸ் எடுக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கனெக்ஷன் கிடைக்கும், ஒரு சிஎஃப் கிட்ட ஒரு சூப்பரான ஹெட்டிங் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அக்யூரசி கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் தரலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மற்றதுலாம் பிளேயிங் ஓகேவாக இருக்குது, பட் இந்த ஷூட்டிங் அக்யூரசி இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா ஷூட் பண்ணுறதுக்கு நல்லா ஏஎம்எஃப்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும்தான் ஒரு மைனஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா கார்டு ஓவராலாக வேறு லெவலில் இருக்குது. கார்டு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக ரொம்ப நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டபிள்யூஎஃப்ல பிளேயரே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருந்தேன். ரோட்ரிகா வந்துட்டு கிடச்சா இருந்தாலும் ரோட்ரிகா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் பாயிண்ட் கிராசிங் இருக்காது. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேவிட் நரேஸ் வந்துட்டு ஒரு சூப்பர் கார்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையிலே கார்டு ஓபியாக இருக்குது அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் கார்டு ரிவ்யூக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.